அடுத்தது வந்து அதாவது எனக்கு இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே ஓரளவுக்கு தொட்டிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இன்னும் நான் சொன்னேன்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் வந்து சம்மந்தமே இல்லாமல் டப்பிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ரீநகர் போயிட்டேன். போயிட்டு தலைநகரில் நின்றுட்டு டால் லேக்கில் ஒரு நாள் சுற்றிட்டு அந்த பனிமலைகள் இதெல்லாம் சிகரம் எல்லாமே போய் பார்த்துட்டு எவ்வளவோ இருக்குது இந்தியாவில், சொல்லப்படாத பார்க்க முடியாத அது நம்ம காட்டாத இடங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பதிவு பண்ணுன்றது இந்த பயணத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை. என்னோடய இப்போ நான் இந்த செப்டம்பர் முடிச்சுட்டு ஒரு ட்ராவல் போகிறேன், டில் கார்கில் வரைக்கும் போகிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு கதை உருவாகும். லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டரோட ஃபீல் இன்னொரு டைரக்டருக்கு தான் தெரியுன்ற மாதிரி நான் ஒரு லைன் தான் சொன்னேன், முழுசாக கூட சொல்லலை. சார் நீங்கள் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பண்ணுங்கன்னாரு. 1.5 வருஷம் என்னை எதுவுமே கேட்கல. அதுதான் எனக்கு பிடிச்சது. என்னென்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, சார் இது எப்போ வரும், எப்போ முடிச்சிருவீங்களா அப்படிலாம் எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் அவர் என்கிட்ட கேட்கல. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இந்த படம் நான் உழைச்சி நான் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். படம் பார்க்குறப்ப அவரே வந்து ரொம்ப அன்றைக்கி சாங்ஸ் பார்த்து எக்ஸைட் ஆனார், படம் பார்த்துட்டு இன்னும் எக்ஸைட் ஆகிடுவார். அந்த டைம் நான் எடுத்துக்கிட்டதுக்கான ரீசன் அண்ட் லாஜிக்ஸ் அந்த படம் பார்க்குறப்ப தெரியும். ஹேட்ஸ் ஆஃப், இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன், ஒரு நல்ல நண்பர். எல்லாத்த விட இவர் மாதிரி தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை.